வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா நடித்து விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் வந்திருக்க காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஐ லவ் யூ டூங்க, ஐ மேரி யூ டூங்க. உன்னைமா கல்யாணம் பண்ணிட்டான், உன்னை கல்யாணம் பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான்? அரி ஓகே பேபி, மேபி. காத்து வாக்கில் ரெண்டு காதல், இந்த படம் சென்சாரான டேட் 25/4/2022. இதே ஏப்ரல் மாதம் தான் சென்சார் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த படத்தோட ரிலீஸ்க்கும் சென்சார் கொடுத்ததுக்கும் ரெண்டே நாள் தான் கேப்பு. அதாவது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணி படத்தை இழைச்சி இழைச்சி செதுக்கியிருக்காரு போல விக்னேஷ் சிவன். அதனால தான் இவ்வளோ நெருக்கமாக சென்சார் வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் டியூரேஷன் 159:04, அதாவது 2:39 ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸில் இருக்க படம் தான். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த படம் ஓடும். இன்டர்வெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகிடும் இந்த படம் முடிய. இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், அதனால் 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் லலித் குமார், 7 ஸ்க்ரீன்ஸ் உடைய சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ், ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி, சென்னை. காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துக்கு மொத்தம் 3 கட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ், கண்ணை நோண்டிடுவேன், கண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசக்கூடாதுன்னு அந்த டைலாக் தூக்கியிருக்காங்க. கட் நம்பர் 2, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த வேர்ட், காமிச்சா தான் புரியுமா அப்படின்னு ஒரு வல்கரான டைலாக் கூட இருக்குது, அதையும் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட், இங்கே ஒத்த கெட்ட வார்த்தை, அதையும் தூக்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வர கட்ஸ் எல்லாமே டைலாக் கட்ஸ் தான். விஷுவலாக லென்த்தியான சீன்ஸ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இந்த படத்தில் கட்ஸ் கிடையாது. காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ரெண்டு காதல் ரெண்டு பொண்டாட்டின்னு ஒரு படம் வருது. பார்க்கலாம் இந்த படம் தேருதா, இல்லை படம் முடியறதுக்குள்ளே சென்டிமெண்டல் லவ்ன்ட்டு அரு அருன்னு அறுத்து தள்ளிடுறாங்களான்ட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன தப்பு பண்ணியிருப்பா? Tell me, tell me, tell, tell, tell!